எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த காணொளி எட்கர் தர்ஸ்டன் மற்றும் ராபர்ட் கால்டுவெல் எழுதிய நூல்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. சமீபத்தில் ஒரு வீடியோவோட லிங்க் எனக்கு அனுப்பி வச்சு, அதில் வந்து அவர் சில விஷயங்கள் பேசுகிறாரு, அது உண்மையா அப்படி கேட்டிருந்தாங்க. அப்படி நான் பார்க்கும்போது அவர் வந்துட்டு திராவிடர் அப்படிங்கிறது பிராமணர்களை குறிக்குது அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாரு. அதற்கு ஆதாரமாக அவர் வந்து சில விஷயங்களை சொன்னார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியாவில் வந்து திராவிடர்கள் அப்படிங்கிறது பிராமணர்களை குறிக்கும் சொல்லாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரிட்டானிக்காவில் எதன் அடிப்படையில் இதை சொன்னாங்க அப்படிங்கிறதற்கான ஒரு ஆதார தரவாக அதில் ஒரு விஷயத்தை அவர் வந்து மேற்கோள் கட்டியிருந்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்கர் தர்ஸ்டன் எழுதின தென்னிந்திய குளங்களும் குடிகளும் அப்படின்ற புத்தகத்தில் தான் இப்படி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. நாங்கள் என்ன பண்ணோன்னா, தென்னிந்திய குளங்களும் குடிகளும் அப்படின்ற புத்தகத்தில் திராவிடர்கள் அப்படிங்கிறது பிராமணர்களை குறிக்கும் சொல்லாக கையாளப்பட்டிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது சில தகவல்கள் எங்களுக்கு கிடச்சிச்சு. இனிக்கான வீடியோவில் நாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குறிப்பிட்ட புத்தகத்தில் திராவிடர்கள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பிடலை, அதில் வந்து அது ஒரு இனத்தை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் மேற்கோளாக காட்டி நான் வந்து விளக்கம் கொடுத்துருந்தேன் என்கிட்ட கேட்டவங்களுக்காக. ஆனால் வந்து இந்த குறிப்பிட்ட தகவலை சொன்னவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, இல்லை இல்லை, அந்த புத்தகத்தில் வந்துட்டு திராவிடர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தான் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சுருந்தாருன்னா, அதே புத்தகத்தில் இருக்கிற வெவ்வேறு இடங்களில் இருக்கிற அந்த வரிகளை எடுத்து போட்டு, இங்கே பார்த்தீங்களா, இதில் வந்து திராவிடர் அப்படிங்கிறது பிராமணர்கள் தான் குறிப்பிடுகிறது அப்படின்னு சில வரிகளை மேற்கோள் காட்டியிருந்தார். அந்த வரிகள் என்ன, அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நாம் முதல்ல பார்க்கலாம். முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிடா என்பது இந்திய தீபகற்பத்தின் தெற்கே ஆக்கிரமித்துள்ள மக்களின் சமஸ்கிருத பெயர் அப்படின்னு சொல்லியிருந்தார். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர்களை பஞ்ச திராவிடர்கள் என்பார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை இரண்டாக பிரித்து நான் சொல்கிறேன். அந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு விஷயத்தை அவர் சொல்கிறார். ஒன்று என்ன அப்படின்னா, பஞ்ச திராவிடம் என்று அழைக்கப்படுபவை தெலுங்கு, கனரிஸ், மராத்தி, குஜராத்தி மற்றும் தமிழ் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட மொழிகள் என்ற கருத்து நிறுவனர் கால்டுவெல் பயன்படுத்திய திராவிட என்ற சொல்லை கைவிட எந்த காரணமும் இல்லை. ஓகே, இது வழியாக அவர் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வழியாக திராவிடம் அப்படின்றது வந்துட்டு பிராமணர்களை குறிக்கிது, பஞ்ச திராவிடம் அப்படின்ற சொல் வந்து பிராமணர்களை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஐரோப்பியர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களும் பஞ்ச திராவிடம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த ஐந்து மொழிகளை வந்து குறிப்பிடுறாங்க. கால்டுவெல் தான் திராவிடம் அப்படின்ற பெயரை வந்து சொன்னார், அதனால தான் இந்த திராவிடம் அப்படின்ற பெயரையே பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டுகள் வழியாக அவருடைய செய்தியை வந்து சொல்ல முயற்சி பண்ணுறாரு. சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்டுகள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் என்ன பிழைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை பற்றின பேசிக்கான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த குறிப்பிட்ட புத்தகத்தின் அமைப்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும். அது முழுவதுமே ரோமன் எண்களால் பக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த ரோமன் எண்களால் பக்கங்கள் குறிப்பிடப்பட்ட இந்த பகுதி முழுவதுமே ஐரோப்பாவைச் சேர்ந்த வெவ்வேறு ஆய்வாளர்கள் மனித இனம் தொடர்பாக செய்யப்பட்ட ஆய்வுகள் அடிப்படையிலான தரவுகள் நிறையா வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இதோடைய இரண்டாவது பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, நியூமரிக்கல் எண்களால் பக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தென்னிந்தியாவில் வாழக்கூடிய வெவ்வேறு ஜாதிகள், அவங்க ஜாதி மக்கள் பற்றியும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பற்றியுமான தகவல்கள் வந்து அதில் எழுதப்பட்டிருக்கும். ஸோ இந்த புத்தகத்தின் அமைப்பே முதல்ல எப்படி இருக்கும்னா, முன்பகுதி முழுவதும் ஐரோப்பியர்கள் ஆய்வுகள் அடிப்படையிலும், பின்பகுதி முழுவதுமே இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஜாதியை சார்ந்தவர்களை பற்றியுமான தகவல்களாக இருக்கும். முதலில் இந்த புத்தகத்தில் ஐரோப்பிய ஆய்வாளர்கள் இனம் தொடர்பாக செய்த ஆய்வுகள் எல்லாத்தையும் முன்னுரை பகுதியில் வந்து தொகுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தகவல்களை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த தகவல் எல்லாத்திற்குமே பக்கம் வந்து ரோமன் எண்களில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ நான் ரோமன் நம்பர் இத்தனைன்னு சொல்லாமல் வெறும் எண்களை மட்டும் சொல்கிறேன். எனக்கு சைடில் வந்து ஒரு ஸ்லைடு வரும், அதில் ஆங்கிலத்தில் அது எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னும், தமிழில் வந்து முனைவர் ரத்னம் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க, அதுவும் வந்து சைடில் ஸ்லைடில் வரும். இப்போ நான் இந்த பக்கத்தை பற்றி மட்டும் சொல்லி அதில் என்ன எழுதிருக்கு அப்படிங்கிறத நான் வாசிக்கிறேன், பாருங்கள்.
பக்கம் 25 ஆங்கிலத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை நான் சொல்கிறேன். ஹக்ஸ்லே மனித இனத்தை இரு பெரும் பிரிவுகளாக பாகுபடுத்தியுள்ளார். உறுதியான ஆட்டு ரோமத்தன்மை வாய்ந்த முடியை உடைய நீக்ரோக்களை கொண்ட உல்ட்ரோச்சி, மென்மையான மயிர் கொண்ட லீட்ரோச்சி என்பனவே அப்பிரிவுகள். ஆஸ்திரேலிய பிரிவை சார்ந்த லீட்ரோச்சி பிரிவில் திராவிடர்கள் அடங்குவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். இப்போ உங்களுக்கு தெளிவாகவே தெரியும், நீக்ரோ அப்படின்றது ஒரு இனத்தை குறிக்கிது, அந்த நீக்ரோலையே வந்து லீட்ரோச்சி அப்படின்ற ஒரு இனம் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, திராவிடர்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு கீழேயே சொல்றாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். கருத்த தோளும் முடியும் கண்களும் அலை அமைப்பிலான கருத்த மயிரும் நன்கு வளர்ச்சி அடைந்துள்ள கண் குழிகளோடு கூடிய நீண்ட மண்டையோடும் உடையவர்கள் இவர்கள் அப்படி சொல்லிட்டு ஆஸ்திரேலியா மற்றும் டெக்கானில் காணப்படுகின்றனர் அப்படி சொல்றாரு. இந்த மக்கள் வந்து ஆஸ்திரேலியாவையும் டெக்கானிலையும் காணப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க இனத்தை குறிப்பிடும் போது நீங்க பார்க்கும்போது உடல் அமைப்பின் உடல் தோற்றம் தொடர்பான தரவுகளை அவர் குறிப்பிடுறத நீங்க பாருங்க. அடுத்ததாக பக்கம் 34 சொல்லப்பட்ட தகவலை பார்ப்போம். மிக தொன்மை வாய்ந்த இனத்தவரான திராவிடர்கள் மனித இன ஊக வரலாற்றில் தாழ்வற்றதொரு இடத்தையே பெறுகின்றனர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஸோ திராவிட இனம் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே ஒரு தொன்மையான இனம் அப்படின்னு சுட்டி காட்டுறத இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. இந்த தொன்மை எந்த அளவுக்கு பழமை வாய்ந்தது அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காக கீழே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய மண்ணுக்குரிய மாந்தர்களோடு அவர்கள் உறவு கொண்டுள்ளனர், அது அவர்கள் அத்தொல் குடியினரோடு உடன் தோன்றிய தொன்மை உடையவர்கள் என்பதனை காட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆஸ்திரேலியா பழங்குடியினர் வந்து ரொம்ப பழமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த அளவுக்கான அவர்களுடைய உறவு கொண்ட ஒரு பழமை வாய்ந்த இனம் தான் இந்த திராவிட இனம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்ததாக பக்கம் 35 டாக்டர் மெப்டின் அப்படின்ற ஒரு ஆய்வாளர் என்ன பண்றாருன்னா, ஒரு புதிய பகுப்பாய்வு முறையை வந்து பயன்படுத்தி திராவிடர்களையே ரெண்டாக பிரிக்கிறாரு. அப்படி பிரித்து அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்ப்போம். தென்னிந்தியாவை திராவிடர்களுக்கு முற்பட்ட இனம் இல்லை என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் திராவிடர்களை தமிழிற்கு முற்பட்டவர்கள், தமிழர்கள் என்று ஒரு குடும்பத்தின் இரு கிளைகளாக பிரித்து அதில் ஒன்று மற்றதை விட தொன்மையானதாக அல்லது நாகரிக முதிர்ச்சி அற்றதாக கொண்டுள்ளார். அதாவது திராவிடர் அப்படின்ற இனத்திற்கு முன்பாக இந்த நிலத்தில் வேற யாருமே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தமிழர்களுக்கு முன்பு தமிழர்கள் அப்படின்னு ரெண்டாக பிரித்து இந்த ரெண்டு பேருமே ஒரே இனம்தான் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லி, இதில் ஒரு இனம் வந்து நாகரிகத்தில் முதிர்ச்சி அடைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, இன்னொருத்தவங்க வளர்ச்சி அடையலை அப்படிங்கிறத வந்து அவர் விளக்கமாக கொடுக்குறாரு. அடுத்ததாக ஆங்கில பதிப்பில் பக்கம் 36 ஒரு தகவல் சொல்லப்படுது, அதையும் நம்ம பார்க்கலாம். தென்னிந்தியாவில் இருக்கிற திராவிடர்களை சர் ஹெர்பர்ட் ரிஸ்லே அப்படின்றவர் வந்துட்டு ரெண்டாக பிரிக்கிறார். அப்படி அவர் பிரித்து என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சித்திய திராவிடர்கள் மேற்கிந்தியாவை சார்ந்த மராத்தா மராட்டிய பிராமணர்கள், இவர்கள் கொன்பிகள் குடகர்கள் ஆகிய சித்திய திராவிட இனக்கூறுகளின் கலப்புடையவர்கள் அப்படின்னு சொல்றாரு. சித்திய திராவிட அப்படின்னு இவர் சொல்றது வந்துட்டு ஒரு இனக்கலப்புடைய ஒரு குழுவை பத்தி அவர் பேசுறாரு. அடுத்ததாக திராவிடர்கள் பத்தி வந்து அவர் சொல்றாரு. ஸோ திராவிடர்கள் பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, திராவிட பிரிவினை சார்ந்தவர்கள் ஈழம் தொடங்கி கங்கையாறு வரை சென்னை ஹைதராபாத் மத்திய மாகாணம் மத்திய இந்தியா சோட்டா நாக்பூர் ஆகிய பகுதிகள் அனைத்திலும் காணப்படுகின்றனர் அப்படின்னு சொல்றாரு. இந்த குறிப்பிட்ட திராவிட இனத்தை பத்தி பேசும்போது இது ஒரு கலப்புள்ள ஒரு இனம் அப்படின்னும், இது வந்து வேற ஒரு இடத்துல இருந்து இங்க வந்து ஏறிய ஒரு இனம் அப்படின்னும் இப்படி எது மாதிரியும் குறிப்பிடல. திராவிடர்கள் தொன்மையான இனம் முதலே சொல்லிட்டாங்க, இது ஒரு பூர்வக்குடி அப்படிங்கிறத நம்மளால முன்பிருந்தே புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இப்போ நீங்க திராவிடர் அப்படின்றது ஒரு இனத்தை தான் குறிக்குது அப்படிங்கிறத அந்த முன்னோரி பகுதியில் இருந்த வெவ்வேறு ஆய்வாளர்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில் நான் உங்களுக்கு விளக்கியிருப்பேன். இப்போ வந்து இது ஒரு இனத்தை தான் குறிக்குது அப்படிங்கிறத வந்து உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, திராவிடர்களை பிராமணர்கள் தான் அப்படின்னு நிறுவுறதுக்காக சில ஸ்டேட்மெண்ட்டுகள் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தில்லாலங்கடி வேலைகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, இப்போ அந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்ப்போம். திராவிட என்பது இந்திய தீபகற்பத்தின் தெற்கே ஆக்கிரமித்துள்ள மக்களின் சமஸ்கிருத பெயர் அப்படின்னு சொல்லி அவர் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். சரி, இதனுடைய ஆங்கில வரிகள் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 19 ரோமன் எண்ணில் பக்கம் 19 இருக்கு. அதன் அப்படியே ஆங்கிலத்தில் இருக்கிறதையே வாசிக்கிறேன்.
திராவிடா இஸ் த அப்ஜெக்டிவல் ஃபார்ம் ஆஃப் திராவிடா. த சான்ஸ்கிரிட் நேம் ஃபார் த பீப்புள் ஆக்குப்பையிங் த சவுத் ஆஃப் இந்தியன் பெனிசுலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருப்பார். ஸோ இந்திய பெனிசுலாவின் தென்பகுதியில் ஆக்குப்பை பண்ணியிருக்கிற ஒரு பீப்புள்னு சொல்லியிருப்பார். இவர் இங்கே ஆக்குப்பை அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்கிரமிப்பு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். ஆக்குப்பையிங் அப்படின்ற வார்த்தைக்கு ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வழியாக நம்ம பண்ணியிருந்தா தான் அப்படி கிடைக்கும். ஆக்குப்பை என்பதற்கு ஆக்கிரமிப்பு அப்படின்றது அர்த்தம் கிடையாது. சரி, இதுக்கு ஆக்குப்பை அப்படின்ற வார்த்தையை வேற எங்காவது பயன்படுத்துவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சீட் இஸ் ஆக்குபைடு பை ஸ்டூடெண்ட் அப்படின்னா, சீட்டு இருக்கையில் மாணவர்கள் வந்து அமர்ந்தார்கள் அல்லது இருக்கையை மாணவர்கள் நிரப்பினார்கள் அப்படின்னு பொருள். ஆக்குப்பை அப்படிங்கிறதே நிரப்பிய அப்படின்ற ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல் தான். ஆக்குப்பை அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்போ வந்து ஆக்கிரமிப்பு அப்படின்ற அர்த்தத்தில் மொழிபெயர்க்கலான்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்குப்பைடு காலேஜ் பில்டிங் டு ப்ரொடெஸ்ட் எகென்ஸ்ட் கவர்மெண்ட். இந்த சொற்றொடரை வந்துட்டு நம்ம மொழிபெயர்க்கும் போது, மாணவர்கள் அரசை எதிர்த்து கல்லூரியை ஆக்கிரமித்து போராட்டம் செய்தனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொழிபெயர்க்கலாம். ஏன் அப்படின்னா, கல்லூரி அப்படின்ற இடம் வந்து மாணவர்கள் வந்து பாடம் படிக்கிறதுக்கான ஒரு இடம். அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணுறதுக்கு கல்லூரிக்குள்ளே நுழைஞ்சா அந்த இடத்துல நாம் ஆக்கிரமிப்பு அப்படின்னு வந்து வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆக்கிரமிப்பு அப்படின்றதுக்கான சரியான ஆங்கில சொல் வந்து என்கிராச் தான். இந்த என்கார்ச் அப்படின்ற வேர்டை ஒன்றும் அவர் ஆங்கிலத்தில் பயன்படுத்தலை. ஏன் அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கு என்கார்ச் அப்படின்ற வேர்டுக்கான சரியான அர்த்தம் தெரியும். என்கார்ச் அப்படிங்கிறது வேறு ஒருத்தருடைய இடத்துல அவங்களுக்கு அவங்களுடைய விருப்பமே இல்லாமல் நாம் போய் என்ன செய்கிறதுன்னா, அத்துமீறி உள்ள நுழைஞ்சு அந்த இடத்துல போய் ஸ்டே பண்ணுறது தான் ஆக்கிரமிப்பு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திராவிடர் அப்படின்றது ஒரு தொல்குடி அப்படின்னும், அவங்க இந்த நிலத்தின் பூர்வக்குடி மக்கள் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஒரு பூர்வக்குடி மக்கள் வந்து அந்த இடத்த ஆக்கிரமித்தாங்க அப்படின்ற ஒரு கடுமையான சொல்லை பயன்படுத்தக்கூடாது, அது தவறு. அதனால தான் ஆங்கிலேயர்கள் வந்து ஆக்குப்பையிங் அப்படின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தினாங்க. இந்த பகுதியில் மக்கள் நிரம்பியிருந்தார்கள் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் அவங்க எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சிருந்ததுனால தான் முனைவர் ரத்னம் அவர்கள் இதை வந்து அழகாக வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் நான் வாசிக்கிறேன். தமிழில் பக்கம் 12 இருக்கு. ஸோ அதை நான் வாசிக்கிறேன். திராவிட என்பது இந்திய தீர்வகற்பத்தில் வாழும் மக்களை குறிக்கும் என்று மொழிபெயர்த்திருப்பாங்க. ஸோ அங்கே வாழ்கிற ஒரு மக்கள் அப்படின்ற அர்த்தத்தில் ரொம்ப அழகாக வந்து அவங்க மொழிபெயர்த்திருப்பாங்க. அத்துமீறி உள்ளே நுழைந்து ஆக்கிரமிப்பு செய்த மக்கள் அப்படின்னு வந்து அவங்க மொழிபெயர்ப்பு செய்யலை. அடுத்ததாக, பிராமணர்களை வந்து திராவிடர் அப்படின்னு சொல்லி நிறுவுறதுக்காக அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு சொற்றொடர் கொடுத்துருப்பார். அந்த சொற்றொடர் வந்து புத்தகத்துடைய 2வது பகுதியான தென்னிந்தியாவில் வசிக்கக்கூடிய வெவ்வேறு ஜாதிகள் பற்றி இருக்கிற தகவல் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே இருக்கு. அந்த சொற்றொடரை நான் வாசிக்கிறேன். பிராமணர்களை ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கொண்டால் பஞ்ச திராவிடர்கள் மற்றும் பஞ்ச கவுடர்கள் என 2 முக்கிய பிரிவுகளாக பிரிப்பது வழக்கம் அப்படின்ற ஒரு சொற்றொடரோட நிறுத்திட்டு இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, பார்த்தீங்களா, திராவிடர் அப்படிங்கிறது வந்து அது இந்த இனத்தை பற்றி சொல்லலை, அவர் குறிப்பிட்ட ஜாதியை தான் சொல்லுது அப்படின்னு நிறுவனத்துக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த இன்ட்ரொடக்ஷன் பகுதியில் இனங்கள் பற்றி பேசிட்டு இருந்ததெல்லாம் அப்படியே பாதையிலே விட்டுட்டு அங்கே அதுவுமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டார். அந்த இனத்தை பற்றிலாம் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இந்த பின்பகுதியில் வந்து சொல்லப்பட்டிருக்க திராவிடர் அப்படின்ற வார்த்தை பிராமணர்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு திரிபு வேலையை பார்த்துருப்பார். இந்த இடத்துல நாம் அடுத்த லைன் அவரே படிச்சிருந்தாருனாலே அவருக்கே தெரிஞ்சிருக்கும் இங்கே யாரை வந்து பஞ்ச திராவிடர் பஞ்ச கவுடர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவர் சொன்ன அந்த லைனுக்கு அடுத்து கீழேயே இருக்குது. அதையும் நான் வாசிக்கிறேன். பஞ்ச திராவிடர்கள் ஊன் உண்ணும் பழக்கமற்றவர்கள், பஞ்ச கவுடர் மீனும் ஊனும் உண்ணலாம், எனினும் பஞ்ச திராவிடர் இடையே வாழ்பவர்கள் அப்பழக்கத்தை கை கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எட்கர் தர்ஸ்டன் அவங்களுக்குள்ள இருந்த வேறுபாடை அவருடைய புத்தகத்தில் பதிவு பண்ணுறாரு. ஸோ இதுல இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும், இந்த பின்பகுதியில் சொல்லப்படுற விஷயங்கள் வந்து ஐரோப்பிய ஆய்வாளர்கள் இனம் தொடர்பாக திராவிடம் இனம் தொடர்பாக செய்யப்பட்ட ஆய்வுகள் அடிப்படையிலான தரவுகள் கிடையாது. இது இந்த தென்னிந்தியாவில் ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயம். பிராமணர்களுக்குள்ள வெவ்வேறு பழக்கமுடைய மக்கள் இருந்தாங்கிறத அவங்க அந்த புத்தகத்தில் பதிவு தான் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஒரு திரிவு வேலையை பார்த்தாச்சு. என்ன, பின்னாடி புத்தகத்தை பின்போவதில் இருந்த பஞ்ச திராவிடர் பிராமணர்களுக்குரிய பெயராக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தூக்கி காமிச்சிட்டோம். அப்படின்னா ஐரோப்பியர்களும் என்ன பண்ணியிருக்கணும்,
பஞ்ச திராவிடர்ங்கிறது வந்துட்டு பிராமணர்களை குறிக்கிற மாதிரியான ஒரு சொல்லாக பயன்படுத்தியிருக்கணும். அப்படின்னா இந்த பஞ்ச திராவிடர்ங்கிற சொல்லை வந்து ஐரோப்பியர்கள் பயன்படுத்தின மாதிரி நம்ம காமிச்சிட்டோன்னா நம்ம சொன்ன தகவலை நிரூபித்து விட்டோம் அப்படின்னு வந்துருங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா திருப்ப என்ன செஞ்சிருப்பாரு, ஐரோப்பிய ஆய்வாளர்கள் செஞ்ச ஆய்வில் ஒரு வரி எழுதியிருக்கும், அதை இவர் வந்து பஞ்ச திராவிடா அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருப்பாரு. இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு நான் முதல்ல வாசிக்கிறேன். அதாவது இந்த தவறான மொழிபெயர்ப்பு செஞ்சு திருப்பி வேலை பார்த்தாரு பாருங்க, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பாருங்க. பஞ்ச திராவிடம் என்று அழைக்கப்படுபவை தெலுங்கு, கனரிஸ், மராத்தி, குஜராத்தி மற்றும் தமிழ். ஸோ இப்போ நமக்கு தெரியும், நீங்கள் இப்போ தான் பார்த்தா என்னது பஞ்ச திராவிடன்னு பிராமணத்தில் ஒரு பிரிவு இருக்குன்னு பார்த்துட்டோம். அப்போ பஞ்ச திராவிடத்தில் இருக்கிறவங்க பேசுகிற அஞ்சு மொழி தான் இது அப்படின்ற ஒரு அர்த்தத்தை வந்து ஒரு மாய தோற்றத்தை வந்து அழகாக இதில் உருவாக்கியிருப்பார். ஆனால் ஆங்கிலத்தில் பஞ்ச திராவிடா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. ஆங்கிலத்தில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரோமன் எண் 56 ஆங்கிலத்தில் இருக்குது. அந்த வரி நான் அப்படியே வாசிக்கிறேன் பாருங்கள். இன் இண்டியா திராவிடா ஹேஸ் பீன் யூஸ்டு இன் மோர் தேன் ஒன் சென்ஸ் தஸ் த சோ கால்டு. அதாவது இந்த தஸ் த சோ கால்டிலிருந்து தான் இவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா பஞ்ச திராவிடம் என்ற அழைக்கப்படுபோய் தெலுங்கு கனரிஸ்னு இவர் மொழிபெயர்த்திருந்தார். அந்த வரியில் தஸ் த சோ கால்டு ஃபைவ் டிராவிடாஸ் ஆர் தெலுங்கு, கனரிஸ், மராத்தி, குஜராத்தி அண்ட் தமிழ். இங்கே வந்து ஃபைவ் திராவிடாஸ் அப்படின்னு தெளிவாகவே என்ன செஞ்சுருப்பாங்க ஐரோப்பிய ஆய்வாளர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. இவர் வந்து ஃபைவை வந்து பஞ்ச அப்படின்னு மாற்றிட்டார். பொதுவாக மொழிபெயர்ப்பு பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சொற்றொடர் ஆங்கிலத்தில் இருக்குது அப்படின்னா அதை தமிழுக்கு மொழிபெயர்க்கும் போது அதை அப்படியே தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்தி தான் மொழிபெயர்ப்பு பண்ணுவாங்க. இங்கே இவர் ஃபைவ் அப்படின்றதை பஞ்ச அப்படின்னு மாற்றிட்டார். மாற்றி பஞ்ச திராவிடாஸ் பார்த்தீங்களா வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பஞ்ச இவருக்கு ஒரு வேளை சமஸ்கிருத பற்றா கூட அது இருக்கலாம், அல்லது பஞ்ச அப்படிங்கிறது வந்து தமிழ் சொல்லுன்னு கூட இவர் நினச்சிருக்கலாம். ஆனால் பஞ்சங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல்லு தான். தமிழில் நாம் ஐந்து அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துவோம். ஐந்து வகை நிலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து ஐம்புலன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ பெருங்காப்பியம் ஐங்குறுங்காப்பியம் அப்படி தான் சொல்லுவோம். பஞ்ச பெருங்காப்பியம் பஞ்ச குறுங்காப்பியம்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் ஐந்து அப்படின்றது தான் ஃபைவுக்கான சரியான மொழிபெயர்ப்பு அப்படின்னும். இவர் செய்கிற இந்த திரிபு வேலைக்காக தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபைவ் டிராவிடாஸ்ன்ற இடத்துல பஞ்ச திராவிடா அப்படின்னு சொல்லி வேண்டும் என்றே மொழிபெயர்த்திருக்கிறாரு. இதற்கான சரியான மொழிபெயர்ப்பு வந்துட்டு முனைவர் ரத்னம் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வகையில் ஐந்து வகை திராவிடர்கள் என்போர் தெலுங்கர், கன்னடியர், மராட்டியர், குஜராத்தியர், தமிழர் என்போர் அவர். அது எவ்வகையில் எவ்வகையில்னு அவங்க ஆரம்பிக்கிறார். இவ்வகையில் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எவ்வகையில் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கணும். அப்போ எதை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும்னா இந்த வரிகளுக்கு மேலே அதற்கான பதில் இருக்குது, அதை நம்ம படிப்போம். திராவிட என்ற சொல் ஆந்திர மொழியான தெலுங்கை குறிக்கும் ஆந்திர திராவிட பாஷை என்ற தொகுதி பெயரில் ஒரு கூறாகவும், திராவிடிகள் அதாவது திராவிடாஸ் என தமிழரை குறிப்பதாகவும், கிபி 7 வாழ்ந்தவராக கருதப்படும் குமரிப்பட்டரால் திராவிட குடும்பத்தை குறிக்க ஆளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் அதற்கு வெவ்வேறு அர்த்தமோடு வந்து அது குறிப்பிடப்படுது அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இன் ஈரோப் அப்படின்னு வந்து அடுத்து அது தொடங்குது. இன் ஈரோப்பில் இன் அதர் ஹேண்ட், இன் ஈரோப் ஆன் தி அதர் ஹேண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் அந்த வரி வருது. அதை எப்படி மொழிபெயர்ப்பத்துக்காங்கன்னா, ஐரோப்பியர்கள் இதற்கு மாறாக திராவிடர் கால்டுவெல் பாதிரியார் தனது ஒப்பிலக்கண நூலில் தொகுத்து கூறியுள்ள குடும்பத்தை சார்ந்த மொழிகளை பேசும் மக்களை குறிப்பதாகும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதிலிருந்து ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த திராவிட அப்படின்ற சொல் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்தியாவில் வெவ்வேறு அர்த்தங்களோடு வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும், ஐரோப்பியர்கள்கிட்ட வந்து கால்டுவெல் வந்து ஒரு இலக்கணம் வகுத்து கொடுத்தார் திராவிடத்துக்கு, அதன் அடிப்படையிலே தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. ஸோ ஐரோப்பியர்கள் திராவிடர் அப்படின்னு சொல்கிறதற்காக இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறதற்கு ஒரு அர்த்தமும் இந்தியாவில் அதற்கு பல அர்த்தங்களும் இருக்குது அப்படின்னு தெளிவாக அதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கால்டுவெல் என்ன தான் சொன்னார். ஏன்னா ஐரோப்பியர்கள் எல்லாருமே கால்டுவெல் திராவிடத்துக்கு ஒரு இலக்கணம் கொடுத்தார் இல்லையா, அதோடைய அடிப்படையில் தான் அவங்களுடைய எல்லா விளக்கத்தையுமே கொடுத்துருந்தாங்க. அப்போ கால்டுவெல் என்ன தான் சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கால்டுவெல் எழுதின ஒப்பிலக்கண நூலை நம்ம பார்க்கணும். அதோடைய ஆங்கில பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ கம்பரேட்டிவ் கிராமர் ஆஃப் த டிராவிடியன் ஆர் சவுத் இண்டியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் அவர் எழுதின புத்தகம். இந்த புத்தகத்தில் திராவிட மொழி பற்றியும் இங்கே இருக்கிற மக்கள் பற்றியுமான பல ஆழமான செய்திகள் ஆய்வு பண்ணி எழுதியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். என்பது
ஒரு குறியீட்டு சொல். அது தென்னிந்திய மக்களின் பெரும் பகுதியினர் பேசப்பட்டு வரும் உள்நாட்டு மொழிகளை குறிப்பதாகும் அப்படின்னு சொல்கிறார். உள்நாட்டு அங்கே இருக்குது, அதை நான் உள்நாட்டுன்னு வச்சிருப்பேன். உள்நாட்டில் இருக்கிற மக்கள் பேசுகிற ஒரு பெரும் பகுதி அப்படின்ற நிறையா பேர் பேசின ஒரு மொழியை பேசின மக்களை பற்றினது அப்படின்னு அவர் சொல்கிறார். நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளோ எண்ணிக்கைங்கிறதையும் அவரே பின்னாடி சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னாடி மிச்ச விஷயங்களை நம்ம பார்ப்போம். அடுத்ததாக பக்கம் 10 திராவிட மொழிகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. அதில் திருந்திய மொழிகள், திருந்தா மொழிகள் அப்படின்னு திராவிட மொழியவே ரெண்டாக பிரிக்கிறாரு. இதில் திருந்திய மொழி என்னென்ன, திருந்தா மொழிகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். திருந்திய மொழியில் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, குடுகு அல்லது கூர்க்குன்னு சொல்கிற இந்த மொழிகள் இருக்குது. திருந்தா மொழிகள் அப்படின்னு தூதம், கோதம், கோண்டு, காந்தம் அல்லது ஒரோவான், ராஜ்மஹால் அப்படின்னு 12 மொழிகளை வந்து அவர் பட்டியலிட்டு காமிக்கிறாரு. இதில் தமிழ் வந்துட்டு ஒரு தொன்மையான திருந்திய மொழி அப்படின்னு சொல்கிறதற்காக அவர் என்ன செய்கிறாருன்னா, இதனாலேயே திராவிட மொழிகளில் தமிழுக்கு முதன்மையான இடத்தை தருகிறேன் அப்படின்னு அந்த பக்கத்திலேயே அவர் வந்து என்ன செய்கிறாரு, அந்த விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுறாரு. அடுத்ததாக பக்கம் 22 ஒரே போடா பொட்டர், திராவிடர்னா யாரு அப்படிங்கிறதுக்கு, அது என்னன்னா சேர சோழ பாண்டியர்களையே திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ திராவிட மொழி பேசினவங்க வந்து ஒரு பெரும்பகுதியினர் அப்படின்னு கால்டுவல் சொன்னார்னு சொன்னேன். எந்த அளவில் பேசினாங்க அப்படிங்கிறத சொல்ல பக்கம் 52 வந்து ஒரு தகவல் கொடுக்குறாரு. அது என்னென்னா 6,35,49,840 நபர்கள் வந்து இந்த திராவிடர்களாக இருந்தாங்க அப்படின்னு ஒரு பெரும் பகுதியாக இருக்கிற ஒரு மக்கள் கூட்டத்தை வந்து அவங்க வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ இதிலங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம், திராவிடர் அப்படின்னு கால்டுவல் சொன்னது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, தென்னிந்திய பகுதியில் பரவி வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு இனக்குழுவை தான் அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு. வேலை பார்த்து தவறான கருத்தை பரப்புனவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த புத்தகத்தை வாசிக்கிறதற்கான ஒரு வழிமுறையை சொல்லுவார். அதில் என்ன சொல்லுவார்ன்னா, குட்டன்பர்க் இணையதளத்தில் இந்த புத்தகம் இருக்குது, அதில் இந்த திராவிட அப்படின்ற சொல்லை தேடுனீங்கனாலே அந்த புத்தகத்தில் நிறைய தகவல் கிடைக்கும், அதை படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் ஒரு புக்கு எடுத்து இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கிற ஒரு புக்கு எடுத்து அதில் டிராவிடா அப்படின்னு நடிச்சிங்கன்னா அதில் டிராவிடா அப்படின்ற சொல்லியிருக்கிற எல்லா வரிகளையும் மொத்தமாக காட்டும். அப்படி காமிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 2 லைன் 3 லைன் இப்படி படிச்சுக்கிட்டே தான் போகிற மாதிரி இருக்கும். ஒரு புத்தகத்தில் இப்படி படின்னு உலகத்தில் யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இதோட ஒரு புத்தகத்தை யாராலையும் அறகுறையாக படிக்கவே முடியாது. ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு தலைப்பு இருக்குன்னா அந்த தலைப்புக்கு கீழே முழுமையாக என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத படிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த புத்தகத்துடைய தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை அதில் என்ன தகவல்களை டீட்டெயிலாக அவங்க பேசுகிறாங்க, எது அதனுடைய அந்த புத்தகத்தின் மைய கருத்து என்ன அந்த பகுதியில் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இருந்து தான் எப்போவுமே படிக்கணுமே தவிர ஒரு வேர்டு இருக்கிறதா தேடி 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 போய் படிக்கக்கூடாது. இது போல் ஒரு வார்த்தையை மட்டுமே நாம் தேடி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம்னா தவறான புரிதல்களும் தவறான ஒரு தகவலை தான் நாம் பெற முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜட்ஜு வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு சொல்கிறார் என்னென்னா, கில் ஹிம் நாட் ரிலீஸ் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை எழுதி கொடுக்குறாரு. ஸோ இதை வந்து வாங்கி படிக்கிறவன் என்ன பண்ணுறான்னா தப்பாக மொழிபெயர்க்கலாம். எப்படின்னா கில் ஹிம் நாட் அப்படின்னு அவர் போட்டு ஒரு கமாகட்டேஷன் போட்டுருந்ததை விட்டுட்டு கில் ஹிம் நாட் ரிலீசியம் அப்படின்னு மாற்றி படிச்சிடான். அதாவது கொன்று விடாதே விட்டுவிடு அப்படின்னு நீதிபதி சொன்னதை கொன்றுவிடு விட்டுவிடாதே அப்படின்னு சொல்லி மாற்றி மொழிபெயர்ப்பு பண்ணிட்டான். ஸோ ஒரு வரியிலேயே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கமா கொட்டேஷனை விட்டாலே டோட்டலாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டே தவறாக புரிந்து கொள்ளும் ஒரு நிலை உருவாகும். அதுபோல தான் ஒரு வார்த்தையை மட்டும் தேடி அதை வச்சு நாம் ஒரு விஷயத்தை படித்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணால் இதுபோல் தவறான திரிபுகளும் தவறான தகவல்களையுமே கடத்த வேண்டியிருக்கும். இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.